கலாட்டா நடத்தக்கூடிய ஃபிலிம் டெபியூட் அவார்ட்ஸில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் டெபியூட்டன்ட் ஆஃப் த இயர் விருதை பிளாக் ஷீப்புடைய அன்புதாசன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஓட்டிங் லிங்கை கிளிக் பண்ணி அவருக்கு ஓட் பண்ணலாம். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை விவேக், நாங்களே ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே பேப்பர் போடலாம். நீங்கள் இப்போ கிளம்பலாம் சார். இந்த ஒரு தடவை சொல்லுங்கள் அன்பு, உங்கள் ஃப்ரெண்டு விவேகை பேப்பர் போட சொன்னோம், நீங்களும் சேர்ந்து பேப்பர் போட்டிங்க. சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஆ, அதான் சார், நானும் விவேகும் சேர்ந்து புதுசாக கம்பெனியில் வேலை தெரியலான்ட்டு. சும்மா லூஸு மாதிரி பேசாதீங்க அன்பு. கார்ப்பரேட்டில் இருந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் எமோஷனலாக யோசிக்கிட்டு கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். கரெக்டு தான் சார், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் காப்பீடு கிடையாது. ஏடா சோகமாக இருக்க, உனக்கு தான் நோட்டீஸ் பீரியட். முன்னே வாழ விட்டு அனுப்பிட்டாங்களா? நானும் பார்த்தேன், நல்லா வேலை செய்யற என்னையே வாழ விட்டு அனுப்புறாங்க. உன்னை எப்படி வச்சிருப்பேன் என்ன ஆஃபீஸ் செலவோ எல்லாம் ஓகேடா. இந்த ஆஃபீஸ் விட்டு வெளில போனா போர் அடிக்குமேடா. மச்சான் அதான் நான் இருக்குல்ல, ஒன்னா வேலை செய்வோம்டா. முடிச்சு இல்ல தெரியுதுல ஏன் லேட்டு? டேய் படத்துக்கு போயிட்டேன்டா. டேய் டீம் லீடர்டா. டேய் சாரிடா, இது ஒன்னோடா. டேய் சோகேடா, கங்கிராட்ஸ்டா. டேய் என்னடா ஆள் ஆள் டா போட்டு பேசிட்டு இருக்கீங்க? டேய் இந்த 10 நாளை தாண்டா, அதுக்கு அப்புறம் நாங்க வெளிய போயிடுவோம். ஒரு மாசம் நீ வெளிய போயிடுவே. இந்த நீங்க எல்லாம் ஒரு மாசம் வெளிய போயிடுவீங்க. இத வேல பாத்துட்டு இருக்கீங்க. யாரா அவன்? ஓ, அப்ப இனிமே எனக்கு மரியாதை தர மாட்டீங்க? டேய் இத்தனை மரியாதை தரல, சும்மா நடிச்சிட்டு தான் இருந்தோம். இதுமே தெரியாம இருந்தா இருக்கடா. டிஞ்சி நீமாடா. டேய் படத்துக்கு போலாம்னு ஐடியா கொடுத்தே நான் தாண்டா வந்தேன். சராது டேய் போட போட. போராட்டம் சொல்லிருக்கீங்க நானே பார்த்ததில்ல. மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? என்ன விசுவாசமா, மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? தெரியுதா காரோட? தெரியுமா? அண்ணே நியூ ஜாயினி. அன்பு உங்க வெல்விஷ தான் சொல்றேன், விவேக் கஷ்டம். நீங்க கம்பெனியோட பெரிய ரிசோர்ஸ் அன்பு. உங்க ப்ரமோஷனுக்கு என்ன நான் பேசுறேன், ஐடியில ஃபயர் பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்.
இதை ஏன் பெரிய இஷ்யூ ஆகுறீங்கன்னு தெரில. இதான் சார் பிரச்சனையே. இன்னைக்கு விவேக் பெர்ஃபார்ம் பண்ணுறது சரியில்லை சொல்லி விளையாடிப்பிட்டீங்க. நாளைக்கு என்னோட டான்டா வந்து வருவான், அப்போ உங்களுக்கு ஏன் பெர்ஃபார்மன்ஸ் டவுட் வரும். இன்னைக்கு விவேக் வந்து தான் நாளைக்கு எனக்கு வரும். எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு வருஷமும் ஒருத்தன் கூட ஃப்ரெண்டாக இருந்து பழகி அதை ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டாக ப்ரொமோஷன் கேட்டால் அந்த ப்ரொமோஷன் சூஸ் பண்ணுறதுக்கு மனசுல கார்பேட்டாக மாறல சார். என்னால் கம்ப்யூட்டர்லாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது சார். சாப்பாடு தான் முக்கியம்.